குடியிருக்க வீடு வேணும்னு சொல்லி 22 ஆண்டுகளாக கண்ணப்ப திடல் மக்கள் வந்து ஒரு தொடர் போராட்டங்களில் முன்னெடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு அந்த போராட்டம் வெற்றி அடைஞ்சிருக்கிறது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? 2003 எக்மோர் பகுதியில் குடியிருந்த மக்களை உங்களுக்கு வந்து அடுக்குமாடி குடியிருப்பு கட்டித்தரம் சொல்லி காலி பண்ண பிரதமர் வீட்டு வசதி திட்டத்தில இருந்தும் அது மாதிரி முதலமைச்சர் வீட்டு வசதி திட்டத்தில இருந்தும் வந்து கட்டக்கூடிய அந்த குடியிருப்பு வந்தா 4.75 லட்சம் ரூபாய் கொடுக்கணும்னு சொல்லினா இந்த ஸ்கீம் வந்து 2016 பின்னாடி இந்த ஸ்கீமே அறிமுகமாகுது. அதுக்கு முன்னாடி கிடையாது. அப்புறப்படுத்தப்பட்டது 2004 முன்னாடி. இலவசமாக கொடுக்க வேண்டிய அந்த வீட்டை கொடுப்பதற்கு மாறாகணும்னு சொன்னா, நீ இந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னா நீ 4.75 லட்சம் ரூபாய் கொடு அப்படின்னு. 4.75 லட்சம் ரூபாய் எங்களால் கொடுக்க முடியாதுன்னு சொன்னா பிரைவேட் ஃபைனான்ஸை ஏற்பாடு பண்ணி அவங்கள லோன் கொடுக்க வச்சு நீங்க இஎம்ஐ கட்டுங்க அப்படின்னு. நல்ல அரசுன்னு சொன்னா இந்த அரசு வந்து அவங்களுக்கு கையில் 5 லட்சம் ரூபாய் கொடுத்து அவங்க வீட்டில் குடியிருக்க வைக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டுகள் வந்து ஒரு மோசமான பாழடைஞ்ச ஒரு கட்டடத்துக்குள்ள ஒரு 115 குடும்பங்கள் வாழ்ந்துட்டு அவனுக்கு கொடுக்க வேண்டிய வீட்டை முறையத்தனை ஆண்டுகளை கொடுக்காம இதை கண்டிச்சு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைமையில் ஒரு பெரிய போராட்டம் நடத்தினா அங்க என்ன சொல்றாங்கன்னா கம்யூனிஸ்டுகள் தூண்டி விடுறாம தூண்டதான் செய்வாங்க. நீ அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமை, அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயத்தை இந்த அரசாங்கம் அதிகார வர்க்கம் தட்டி பறிக்கின்ற போது அது வேடிக்கைலாம் பார்க்க முடியாது. நிச்சயமாக தூண்டிவிடணும். மக்கள் போராட்டமாக மத்திய சென்னை மாவட்டத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி செஞ்சது அது மக்களுக்கான நியாயமான கோரிக்கை, நியாயமான போராட்டம் போது சொன்னா அது ஒரு கட்டத்தில் வேற வழி இல்லாம அந்த போராட்டம் வெற்றி அடையும். அண்ணா அறிவாலயத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ராமலிங்கேஸ்வரர் கோவில் தெரு, அந்த ராமலிங்கேஸ்வரர் கோவில் தெருவில் பாத்தீங்கன்னா டிஃபென்ஸ் ஆபீஸ் பக்கத்துல குடியிருந்தவங்கள 1972 அதாவது MGR முதலமைச்சரா இருந்த காலத்துல என்னன்னு சொன்னா உங்களுக்கு இங்க ஹவுசிங் போர்டு கட்டித்தரேன்னு சொல்லி அங்க கொண்டு போய் கார்பரேஷன் ஸ்கூலோட பிளே கிரவுண்ட்ல விட்டாங்க. நீங்க 72 விட்டாங்க. 72 விட்டவங்களுக்கு 2024 வரைக்கும் வீடு கொடுக்கல. இப்ப அங்க இருக்கக்கூடிய லோக்கல் எம்எல்ஏ லோக்கல் பாடி இல்ல வந்து நகர்ப்புற மேம்பாட்டு கேட்டா உங்களுக்கு வந்து பெரும்பாக்கத்தில் கொடுப்போம், உங்களுக்கு செம்மஞ்சேரியில் கொடுப்போம், நீங்கள் 5 லட்சம் ரூபாய் கொடுக்கணும், 4 லட்சம் ரூபாய் கொடுக்கணும். எதுக்காக கொடுக்கணும்? 72 நாங்கள் குடியிருந்த வீட்டை அங்கேருந்து வெக்கேட் பண்ணுறீங்க, வெக்கேட் பண்ணி வீடு கட்டி தரேன் சொல்கிறீங்க. 72 40 ஆண்டுகள் மேலே நாங்கள் குடியிருந்துறோம், எங்களுக்கான வீட்டை நீ கட்டி கொடுக்காமன்னு சொன்னால் இன்னைக்கு காசு வாங்குறது எங்களை மாற்றி இன்னும் வேற இடத்துக்கு போகணும்னு சொல்றது என்னன்னா இது மிக மோசமான அயோக்கியத்தனம். இந்த அயோக்கியத்தனத்தை வந்து தமிழ்நாடு அரசாங்கம் செஞ்சால் மார்க்சிஸ்ட் கட்சி வேடிக்கை பார்க்காது. எனவே மக்களை திரட்டி அந்த போராட்டம் நடத்தும் அந்த போராட்டம் வெற்றின்ற ஒற்றை இலக்கை தாண்டி வேற இலக்கே கிடையாது. நிச்சயமாக மக்கள் போராட்டம் எப்பொழுதும் வெற்றி பெறும். ஸோ அதுதான் இன்னைக்கு மத்திய சிறையில் நடந்தது.